வணக்கம். மெட்ரோப்ளெக்ஸ் தமிழ்ச்சங்கத்தின் நள தமயந்தி செப்டம்பர் 10 இவெண்ட் அதோடைய உதவி இயக்குனர் பிரசன்னா ஜீர் நம்மோடு இருக்கிறார். அவரோடு ஒரு சிறு உரையாடல். வணக்கம் பிரசன்னா. வணக்கம். வணக்கம் பிரசன்னா. நீங்க வந்து விஜய் டிவில ஜோடி நம்பர் 1 வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்க. போய் ஜோடியை தேடுனீங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா அங்க போய் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு எப்படி இந்த பிராட்வே ஸ்டைல் ஷோல வந்து நீங்க வந்து கலந்துக்கிறீங்க, அத பத்தி ஒரு சின்ன ஒரு இது சொல்றீங்களா? அது உண்மைதான், நான் ஜோடி நம்பர் 1 ஆடினது இதெல்லாம். பட் நான் இப்போ வந்து முறையாக வந்து மைத்ரி டான்ஸ் அகாடமி கிட்ட பரதநாட்டியம் கத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ பரதநாட்டியம் வந்து பரதநாட்டியம் கத்துக்கிறேன். ஆமாம். பட் நீங்கள் சொன்ன மாதிரி நான் வந்து என்னன்னா ஃபோக் டான்ஸ் அண்ட் இந்த மாதிரி கண்டெம்பரரி ஸ்டைல் அதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தேன். இப்போது ரமா சுரேஷ் பார்த்துட்டு என்ன கேட்டாங்க, நீங்கள் என்னோட இணைந்து நீங்கள் வந்து கொரியோகிராஃபி ஒரு மாதிரி ஷோ ப்ராட்வே ஷோ இது மாதிரி பண்ணலாமே, நீங்கள் அதில் கான்ட்ரிபியூட் பண்ணலாமேன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. பட் எனக்கு அப்போ தெரியல எப்படி இது வந்து பிளெண்ட் ஆகும், எப்படி என்னோடய ஃபோக்கோ இல்லை கண்டெம்பரரியோ இல்லை இந்தியன் செமி கிளாசிக்கல் வந்து பியூர் கிளாசிக்கலோட பிளெண்ட் ஆகும்னு. பட் அவங்களோட டிஸ்கஷன் பண்ணி இந்த ஷோ பற்றி ஒரு லே அவுட் பண்ணும்போது தான் தெரிஞ்சது, கலைக்கு வந்து ஒரு மொழி கிடையாது, எதுவுமே கிடையாது. யார் எந்த கலையும் இணைந்து ஒரு புது உருவா புதுசாக ஏதாவது உருவாக்கலாங்கிறது புரிஞ்சுது. அப்படி தான் இப்படி அமைஞ்சது ஆக்சுவலாக. அண்ட் ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி, அண்ட் இந்த மாதிரி வாய்ப்பு கொடுத்ததுக்கும் நன்றி. ரொம்ப ரொம்ப அழகாக சொன்னீங்க. அதாவது நடனத்துக்கு வந்து ஒரு லாங்குவேஜ் ஒரு மொழி இல்லை, எல்லாமே வந்து சேர்ந்து இது பண்ண முடியும்னு. நீங்கள் ரொம்ப அதாவது நீங்கள் பரதநாட்டியம் படிக்கிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கேட்குறதுக்கு. ஏன்னா ஒரு ஃபோக் ஸ்டைல் அதுலேருந்து முதல்ல வந்து உங்களுக்கு ஒரு பரந்த மனம் இருக்குது, எல்லா சைட்லேயும் போய் கற்றுக்கணும் அப்படிங்கிறது, அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னொரு விஷயம் இதுலேருந்து தெரிஞ்சது என்னென்னா, ரமா சுரேஷ்க்கு வந்து ரொம்ப அழகாக யாரை தேர்ந்தெடுக்க தெரிகிறது, உங்களுடைய அந்த ஒரு டேலண்ட்டை பார்த்து அவங்க வந்து இதுக்கும் நீங்கள் வந்து பண்ணால் ரொம்ப அருமையாக இருக்கும்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஒரு அழகிய டீம் நம்மளுடைய டாலஸ்க்கு வந்து நம்ம முன்னாடி நல்ல தமயந்தி பண்ண போறாங்க, அது வந்து எவ்வளோ ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க எல்லாரும் உணர்ந்திருப்பீங்க. ஸோ எல்லாரும் வாங்க, இன்னொரு கேள்வி நம்ம பிரசன்னாக்கு கேட்கலாம். பிரசன்னா, நாங்கள் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கோம். இப்போ வந்து செப்டம்பர் 10 நல தமயந்தி பிராட்வே ஸ்டைல் ஷோ கொடுக்க போறீங்க, அதோடைய ஒரு சிறப்பு அம்சமா நீங்க எதை கருதுறீங்க? இல்லை, நீங்கள் சொன்ன அதே விஷயம்தான். எப்படி நீங்கள் கேட்டீங்க இல்லையா, எப்படி நீங்கள் வந்து ஒரு ஃபோக்கை வந்து நீங்கள் எப்படி பரதநாட்டியமோட நீங்கள் இணைந்து ஒரு ஷோ பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிருந்தீங்க. ஸோ அதே ரீசன் தான். இந்த யூனிக்கான விஷயம் என்னென்னா, வந்து பேலேவாக இருக்கட்டும், இல்லை ஒரு சைனீஸ் டான்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு மிடில் ஈஸ்டர்ன் டான்ஸாக இருக்கட்டும், எங்களோட இந்தியன்லேயே எவ்வளோ வெரைட்டி ஆஃப் டான்ஸஸ் இருக்குது, அது எல்லாமே சேர்ந்து எங்களோட கதை அம்சத்துக்களை வந்து சார்த்தில் வந்து இணைந்து இது பண்ணுறது தான் இதோட யூனிக்னஸ்ஸே. அதை வந்து எல்லாம் கம்யூனிட்டியும் இணைந்து பண்ணுறது வந்து இதில் ரொம்ப ஹைலைட். அண்ட் இதில் என்னென்னா, நீங்கள் இந்த ஷோவில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 5-6 டான்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கனெக்ட் பண்ணும். நீங்கள் எந்த ஒரு மொழியை சேர்ந்தவராக இருக்கலாம், தெலுங்குவாக இருக்கலாம், தமிழாக இருக்கலாம், நார்த் இந்தியனாக இருக்கலாம், அமெரிக்கனாக இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு டெஃபினட்டாக வந்து அதில் 5 டான்ஸ் மினிமம் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கோன்றது நான் கேரண்டி பண்ணுவேன். அதை தவிர மற்றது எல்லாமே உங்களுக்கு ஒரு போனஸ் தான். நீங்கள் வந்து ஒரு பேலேயை பார்த்து ரசிக்கிறதோ இல்லை சைனீஸை பார்த்தோ நீங்கள் வந்து இப்படி ஆடுறாங்களா, இப்படி ஒரு காஸ்டியூம்ஸ் போடுறாங்க, இப்படி ஒரு பிரம்மாண்டமாக பண்ணுறாங்கிறது கண்டிப்பாக அதை நான் கேரண்டி பண்ணுவேன். ஸோ அதுதான் இதோட சிறப்பு அம்சம்னு நான் சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஏன்னா இது வந்து இந்த மாதிரி ஒரு பலதரப்பட்ட நடனங்களுக்கு இடையில எவ்வளோ ஒரு அருமையாக இதை வந்து நம்மளோட நல தமயந்தியோடைய கதையை உள்ளே கொண்டு வந்து அதை வந்து நினைச்சு நினைச்சு பார்க்கும்போது எப்போ வரும் செப்டம்பர் 10 அப்படின்னு ஆர்வமாக இருக்கு. அதனால எல்லாரும் வந்து டலஸில் உள்ள அவ்வளோ பேரும் உங்களுடைய அமெரிக்க நண்பர்களாகட்டும், சீன நண்பர்களாகட்டும், நம்ம ஜப்பான் நண்பர்களாகட்டும், எல்லாருக்கும் சொல்லுங்க, எல்லாரையும் வர 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 சொல்லுங்க. நம்ம தமிழ் ஆட்கள் மட்டும் இல்லை, நம்ம இந்தியர்கள் எல்லாருமே வந்து கலந்துக்கக்கூடிய ஒரு பெரிய நிகழ்ச்சி செப்டம்பர் 10 நல தமயந்தி. மெட்ரோப்ளெக்ஸ் தமிழ்ச்சங்கம் உங்களுக்காக வழங்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கு. ஸோ தயவு செய்து எல்லோரும் வாங்க. வணக்கம் பிரசன்னா, ரொம்ப நன்றி நீங்க எங்களோட கலந்துகிட்ட இதை வந்து பகிர்ந்துகிட்டதுக்கு. இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி.